கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்ம மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் விசுவாசத்தை பற்றி நிறைய விஷயங்களை நாம் கற்றிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் விசுவாசத்தில் இப்படியும் ஒரு பரிமாணம் இருக்கிறது என்று இந்த நாளில் நாம் யோசித்து பார்த்து நம்மை பலப்படுத்துவோம் பொதுவாக விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அது எனக்கு எதையாவது தர வேண்டும் அல்லது தரும் நான் வைத்திருக்கிற விசுவாசம் எனக்கு ஒரு பலனை பெற்றுத்தரும் என்றுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் நாம் விசுவாசத்தை பற்றி எண்ணிக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே எபிரேருடைய புஸ்தகத்திலிருந்து விசுவாசத்தை பற்றிய ஒரு பெரிய அட்டவணை இருக்கிறது அதில் ஒரே ஒரு நபரை நாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த நபர் விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தினார் அவரில் விசுவாசம் என்ன செய்தது உண்மையிலேயே வேதாகம விசுவாசம் நம்மிலே கருத்தறிக்குமே என்றால் அது எப்படி வளரும் அது எப்படி உருவாகும் அது எதை பிறப்பிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ நான்தான் தான் சொல்லிக் கொடுக்க வந்த மேதை என்ற எண்ணத்தில் அல்ல இப்படியும் யோசித்துப் பாருங்களேன் என்று சொல்லி உங்களை அன்போட கூட நான் உற்சாகப்படுத்தி வரவேற்கிறேன் சரி நல்லது எபிரேயருடைய புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் குறிப்பு வசனமாக எடுத்துக்கொண்டு தியானத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் வழக்கம் போல் பேனா பேப்பர் எடுத்துக்குங்க சொல்லுகிற வசனங்களை குறித்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாரும் இதை பேசுங்க எதுமே திணிக்கப்படக்கூடாது அது முடியுமா என்று நாம் ஒருவருக்கொருவர் பேசி ஆராய்ச்சி செய்தும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்த முடியும் சரி நல்லது கவனிப்போம் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது இது வரைக்கும் வைத்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் போகலாம் அந்த வசனத்துக்கு விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அப்போ விசுவாசம் பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்க நாம் குழந்த பிள்ளையாக இருக்கிறப்ப வேற வாலிப வயதில் இருக்கிறப்ப வேற முதிர்ச்சியை நோக்கி போகும் பொழுது அந்த விசுவாசம் பயன்படுத்தப்படுகிற நிலையும் அதன் சத்துவமும் சக்தியும் எப்படி நமக்கு நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சும்மா அது இந்த வசனத்தை நிறுத்தி உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன் கவனிப்போம் அந்த வசனத்தை விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து இந்த மனுஷன்ற விசுவாசத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் அவனுக்கு என்ன செய்தது என்று மோசே பார்த்ததை போல தெரியவில்லை அந்த விசுவாசம் அவரை என்ன செய்தது என்று ஒரு சிந்தனை இங்கே பிறக்கிறது கவனித்து பாருங்களேன் அந்த வார்த்தையை கவனிங்களே கண்களை திறந்து ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுவதை கவனிப்போம் பெரியவனான போது அவனுக்கு விசுவாசம் வேற மாதிரி இருக்கு அதை விசுவாசம் மாறிடுச்சின்னு சொல்லலை அதனுடைய பவர் என்னான்னு அவனுக்கு தெரியுது அதுக்குள்ள இருக்க சத்து என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியுது பாருங்க பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து விசுவாசம் நம்மில் ஒரு மாறுதலை உண்டாக்க வேண்டும் அந்த மாறுதல் என்பது நான் என்னும் என் இயற்கை தன்மையை இந்த நேச்சர் மேன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இயற்கையான மனுஷன் அந்த இயற்கையான யதார்த்தமான மனுஷனை விசுவாசம் மாத்தும் அப்பதான் அந்த விசுவாசத்தின் சக்தி நமக்குள்ளே வரும் காய்ச்சல் அடிக்கிறது மருத்துவரிடத்தில் போகிறேன் அவர் ஊசி போடுகிறார் அப்போ அந்த ஊசிக்குள்ள ஒரு சத்து இருக்குது அந்த ஊசிக்குள்ள ஒரு ரசாயனம் இருக்கிறது அது உள்ள போய் எனக்குள்ள இருக்கிற அந்த ரசாயனத்தோட கலந்து அங்கே உள்ள ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிற ஒன்றை இங்கிருந்து போறது அதை மாத்துது அப்போ என்கிட்ட இருக்க காய்ச்சல் வெளியே போயிருது புரியுதுங்களா அப்போ விசுவாசம் வேதாகம விசுவாசம் எனக்குள்ளே வரும்பொழுது வேதாகம விசுவாசம் உனக்குள்ளே வரும்பொழுது நீ நீயாக இருக்க மாட்டாய் நான் நானாக இருக்க மாட்டேன் நீங்களும் நானும் வேதாகமத்து தன்மை உள்ளவர்களாக மாறுவோம் என்பதை இந்த மோசேயினுடைய அந்த செயல் அடையாளப்படுத்துகிறது விசுவாசம் டஸ் சம்திங் ஃபெய்த்து டஸ் ஆர் டூ எப்படினாலும் வைத்துக்கொள்ளுங்களேன் எதையோ ஒன்று செய்யும் ஆக்ஷன் ரியாக்ஷன் அது எப்படினாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன் முட்டையை கொண்டு போய் ஒரு கோழியில் அடைய வைத்தால் முட்டை அது என்ன செய்கிறது அதன் நீர் நிலை மாறி அதன் வெண்கருவும் கருவும் மாறி மூக்கு உண்டாகி வாய் உண்டாகி குடல் உண்டாகி கால் உண்டாகி கண் உண்டாகி வேற ஒன்றே வெளியே கொண்டாந்து கொடுத்துருது அப்ப விசுவாசம் எனக்குள்ள வந்தா வேதாகம விசுவாசம் எனக்குள்ள வந்தா இத்தனை நாள் இருந்த ஆளாக அல்ல வெண்கருவாக மஞ்சள் கருவாக நான் இருந்தேன் அப்படி அல்ல எனக்குள்ளே இருந்து இன்னொன்று வரப்போகிறது அதுதான் விசுவாசம் என்று இங்கே மோசே ஒரு அடையாளப்படுத்துகிறார் சரி என்றால் யோசித்து பாருங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அது எப்படி இருக்கிறதோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி ஒரு நபர் விசுவாசி ஆக்கப்படுகிறார் அந்த நபர் விசுவாசம் உள்ளவராக தன்னை மாற்றுகிறார் கவனித்தீர்களா விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்ப என்னைய இல்லை உங்களைய வசனம் முதல்ல விசுவாசியா மாத்துது அந்த வசனத்தில் என்ன சொல்லுதோ அதை நம்ப வைக்கிது அப்ப நம்ம விசுவாசி வெள்ளைக்கரு மஞ்சள் கருவாய் இருக்கிறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கரு அப்படியே இருப்பதற்கல்ல அதற்குள்ளே வேறு ஒரு விருத்தி உண்டாக வேண்டும் கோழி குஞ்சியா வெளியே வர்ற மாதிரி அந்த விசுவாசம் உண்மையிலேயே நான் விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டால் அந்த விசுவாசத்தை பகிர்த்து பார்த்தால் அந்த விசுவாசம் எனக்குள்ளே பலன் செய்கிறது என்னை மாற்றுகிறது உருமாறுகிறேன் நன்றாக யோசிச்சு பாருங்க யாரோ ஒருவர் வந்தார் வசனத்திலிருந்து நான் கடவுளை விட்டு பிரிந்து போய்விட்டேன் என்று என்னிடத்தில் உங்களிடத்தில் சொன்னார் முதலில் நான் ஏற்றுக்கொள்ளலை அப்புறம் அவர் நிறைய வசனங்களை சொன்னார் கடவுள் நம்மை படைத்தார் அவர் சாயலில் படைத்தார் நாம் சுயமாக முடிவெடுத்து கடவுளுடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் மீறி நாமாக நடந்து கடவுளை துக்கப்படுத்தி வருத்தப்பட்டு அவரை விட்டு பிரிந்து போய்விட்டோம் கடவுளை நம்மை பிரிந்து போ செய்த செயலுக்கு பெயர் பாவம் அப்படின்னப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இப்போ நான் என்ன செய்யணும் அவரோட திரும்பி போய் சேரேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் இயேசு உனக்காக சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவருடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பான ரோமர் ஆறாம் அதிகாரத்தின்படி திருமுழுக்கிலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வாருங்கள் என்றார் அப்போ அந்த வசனம் உள்ளே போச்சு உனக்குள்ளே எனக்குள்ளே உள்ளே வந்தது அதை நாம் விசுவாசித்தோம் நாம் விசுவாசி ஆனோம் அப்புறம் அது ஒரு வேலை செஞ்சது நமக்குள்ள கவனிச்சு பார்த்தீங்களா நம்ம வேற பலன் அதுக்கிட்ட கேட்கல என்ன செஞ்சிச்சுன்னா பாவி என்ற நிலையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ என்னை மாத்துது நான் ரைட்டு இருந்த எண்ணெயை எது பரிசுத்தம் என்று சிந்திக்க வைத்து என்னை மாற்றியது உங்களை மாற்றியது நான் தண்ணீருக்குள்ளே போனோம் வெளியே வந்தோம் இப்பொழுது பரிசுத்தமாய் வாழ்கிறோம் விளங்குகிறதுங்களா விசுவாசி என்ற நிலையிலிருந்து விசுவாச பலனை காட்ட ஆரம்பித்தோம் ரெண்டாவது விசுவாசம் தேவனை நோக்கியே வழிநடத்தும் விசுவாசம் தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று வழி ஒரு நிலை ஆனால் சரியான விசுவாசத்தில் நான் வளர்கிறேனே என்றால் தேவன் எனக்கு எதற்காக அந்த விசுவாசத்தை கொடுத்தார் அதை வைத்து நான் என்னில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி என்னை வழி என்று மோசே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சும்மா சாதாரணமாக ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இந்த மோசை செஞ்சதை கொஞ்சம் பாருங்களேன் மோசே யோர்தானின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினான் ரைட்டா கம்ப கீழே போட்டால் பாம்பா மாறுச்சு பத்து வாதைகளை காட்டினான் கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தான் செங்கடலை பிழந்தது மாறாவின் கசப்பை இனிப்பான தண்ணீராக மாற்றினது பட்டியல் நீளமாகிறது இந்த அற்புதங்கள் மோசேயில் நடக்கவில்லை அந்த அற்புதம் நடந்த விசுவாசம் வேற இருந்த விசுவாசம் வெளியே செய்த அற்புதம் நடந்த அற்புதங்கள் வேற ரெண்டு வகையில் இருக்கிறது வெளியே இருப்பதற்கும் என்னை மாற்றுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது சரி வசனத்தை கவனிப்போம் இருபத்தி நாலு விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பாரனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து ஒரு கிறிஸ்தவனை விசுவாசி என்று சொல்லுவோம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவோம் வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுவோம் அப்ப வேதம் எனக்கு என்ன தருகிறது என்பதை விட விசுவாசம் என்னில் என்ன உண்டாக்குகிறது அப்படின்ற ரெண்டாவது கேள்வி கேட்டா மோசே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கிறார் சாத்தியமான யோசித்து பாருங்க மகிமையை வெறுக்க வைக்கும் பெருமையை என்னை விட்டு எடுத்துவிடும் அதாவது என்ன மகிமை என்ன பெருமை அப்படின்னா சும்மானாலும் ஏதோ ஒன்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மனசை அப்படி திறந்து பாருங்களேன் ஐ டெஸ்ட்டுக்கு போனோம்னா நார்மலாக போவோம் அங்கே ஒரு சொட்டு விட்டு கண்ணை வேற ஒரு பார்வைக்கு மாற்றுவாங்க அப்புறம் கண்ணை டெஸ்ட் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி இப்போ அந்த விசுவாசத்தை என்ன செய்வோம் கொஞ்சம் பெருசாக்கி பார்ப்போம் இங்கே என்ன அப்படின்னா எதை வெறுக்க சொல்கிறாரு அப்படின்னா வாட் ஆர் த த க்ளோரி த பவர் த பொசிஷன் த வேர்ல்டு கிவ்ஸ் டு யூ அண்ட் டு மீ டு பி ப்ரவு இந்த உலகம் நமக்கு எந்த மேன்மை உயர்வு விருத்தி தருதோ அதை உலகம் நம்மளைய மதிப்பாக வைக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு நான் சொந்த வீடு இருக்குது அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கு கல்யாணம் கரெக்டாக புள்ள பிறந்துருச்சு கல்யாணம்லாம் நடந்துருச்சு நல்லா படித்து பாஸ் ஆகிட்டாங்க அவங்க வீடு காரு வசதியாக வாழ்கிறாங்க ஏதோ ஒன்று இதுதான் இல்லை ஒரு பொதுவாக சொல்ல வரேன் ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு நடந்துருச்சுன்னா அதனால அதை வச்சு இந்த உலகம் ஒரு மரியாதை கொடுக்கும் பார்த்தீங்களா அப்ப இந்த உலகம் உலகப் பொருளை வைத்து கொடுக்கிற ஒரு மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பை வேணான்னு தூக்கி எறிகிறது தான் ஒரு விசுவாசத்தினுடைய செயல்பாடுன்றதை இவர் அடையாளப்படுத்துகிறார் விசுவாசம் என்னை மாற்றுகிறது என்னை வெறுமை ஆக்குகிறது விசுவாசம் தெய்வ சக்தியை மாத்திரமே எனக்குள்ளே இருக்க வைக்கிறது அந்த சக்தியினுடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமையினாலே மாத்திரம் நான் கணம் பெறுகிறேன் மதிப்பு பெறுகிறேன் என்ற அந்த பார்வையை அவர் அங்கே பார்க்குகிறார் அன்பானவர்களே இனி நான் என் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இவரையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி மோசே விசுவாசத்தினாலே என்ன செய்தார் கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவரையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி விசுவாசத்தினாலே மோசே என்ன செய்தார் இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே வேதம் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் நமக்கு தந்துடுவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு